இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு வர ரொம்ப விசேஷ நாள் அப்படின்னா, அந்த ஆடி வந்து சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி கருடாழ்வார் பெரிய திருவடின்னு சொல்லுவாள் இல்லையா, அவரோட அவதரித்த நாள், அவதரித்த அந்த அந்த நட்சத்திரம். ஸோ அதனால் அன்றைக்கி வந்து எல்லோதர இல்லைன்னா அந்த அமிர்த கலசன்ற இந்த பிரசாதத்தை பண்ணுவோம் யூஸ்வலாக. அது கருடரை சேவிக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்கின் வியாதி எதுவும் எதிரிகளுக்கு எதிரியாத பயம் எந்த பூச்சி உடம்புல கிடச்சா கூட அது வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுமாரி நம்ம கருடர் வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்லுவாள் அவனுக்கு கருடர் வந்து பயம். அது அன்னைக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணுற பிரசாதம். ஆல்ரெடி அம்மா பிள்ளைக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு இல்லையா, அது முக்கியம். கருடர் வந்து அம்மா மேலே ரொம்ப பக்தியாக ரொம்ப பாசமாக இருக்குது, அம்மாக்காக வந்து இவர் சொல்லுவார் கதை இப்போ. அது அதனால் அது பண்ணால் கூட நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் ரொம்பலாம் கூட வாசலில் நம்ம கருடரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தமாக நல்ல ரொம்ப அதிர்ஷ்டம், அது ராஜபக்ஷி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப அதிர்ஷ்டமான பறவை இது. இதுக்கு வந்து லக்கி பேர்டு அப்படின்னு நிறைய கண்ட்ரீஸ் நேபாளிலையும் இதோட இது சிம் ஸ்டேட்டில் இந்த இதுலேயும் இருக்குது, நேபாளில் கண்ட்ரியில், அப்புறம் இந்தோனேஷியாவில் இருக்குது, யூஎஸில் கூட, யூஎஸ் இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு இது படித்தேன், அதில் வந்து யூஎஸ் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவளுடைய இந்த ஒயிட் ஹவுஸ்லேயும் யூஎஸ் பிரசிடென்ட்டோட சீல்லையும் வந்து இந்த கருடனுடைய படம் தான் இருக்குது. கருட படம் ஒரு ஒரு கையில் வந்து இந்த ஆலிவ் இலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுட்டுருக்க மாதிரியும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி அம்பு இது மாதிரிலாம் வச்சுருக்க மாதிரி, அதாவது வந்து சமாதானத்துக்கும் கருடர் தான், விக்ட்ரிக்கும் கருடன் தான். இது நம்மளுடைய கதையிலே இருக்குது. அந்த வேதத்துலலாம் சொல்லுவாள் விவசாய நிலத்து மேலே இந்த கருடர் போனாலே வந்து அந்த விவசாய நிலம்லாம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிற வேதத்தில் சொல்லுவாள். அது மாதிரி ஒரு வெற்றிக்கும் ஒரு ஜெயத்துக்கும் ஒரு சமாதானத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு உரித்தான ஒரு பட்சி வந்து இந்த கருடர். இது எப்படி பண்ணணுன்னா, பைத்தம்பருக்கு வந்து பைத்தம்பருக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் தொட்டால் அப்படி உடையணும், அந்தமாதிரி ஊற வச்சுட்டு நல்லா இதுமாரி அரைச்சிக்கணும், குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம எவ்வளோ பைத்தம்பருப்பு எடுத்துக்கணுமோ அதுக்கு ஒன்றரை டம்ளர், ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் பைத்தம்பருப்பு, ஒன்றரை டம்ளர் வெள்ளத்தை பிடிச்சி வச்சுட்டுருக்கேன், ரெண்டு ஏலக்காய் நெய். இதை போட்டு ரொம்ப சிம்பிளான பண்ணுறது, குழக்கட்டை பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் இதுக்கு பேர் வந்து என்னமோ அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லுவாள். எதனால் அமிர்த கலசம் சொல்கிறான்னு சொல்கிறீங்களா? அமிர்த கலசங்கிறது பேர் வந்து கருடருடைய இது கதையை பார்க்கும்போது, அப்பா வந்து இந்த காசியப்ப முனிவர் அப்படின்னு சொல்லுவாள்ல, அவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப், கத்ருன்னு ஒன்று வினிதான்னு ரெண்டு ஒய்ஃப். இந்த வினிதாவுக்கு பிறந்தவர் தான் கருடர். அந்த முதல் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 1000 நாகம் பிறந்தது இந்த கத்ருக்கு. அவத்துல தான் இருந்தா அந்த அம்மாவும் கருடரும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு, அப்போ கருடர் வளர வளர பெரியவனானதுக்கு அப்புறம் அம்மாட்ட கேட்பார் இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து இதுக்குலேருந்து விடுதலை வர்றது, எப்படி வெளியே போகிறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த கத்ரு இருக்கா இல்லையா அவன் அம்மா, அந்த நாகரோட அம்மா, அவளுக்கு வந்து இந்த தேவலோகத்துலேருந்து ஒரு அமிர்தம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா நம்மளை விட்டுருவா அப்படின்னு சொல்லுவாள். அடிமை மாதிரி இருப்பான் அவத்துல. சரின்னு சொல்லிட்டு கருடன் வந்து பறந்து தேவலோகத்துக்கு போடுவார். அங்கே போய் இந்திரன்கிட்ட இருந்து பெரிய பயங்கர மகா யுத்தம் நடக்கும் இந்திரனுக்கும் கருடருக்கும். அந்த சண்டையில் கருடர் ஜெயிச்சு அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்துடுவார். இந்திரனுக்கு தெரியும் எதுக்காக இந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போகிறார் அப்படின்னு. ஆமாம், அந்த அமிர்தம் வந்து நாகர் கையில் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, அந்த தீய சக்திகள் தானே, அதனால இந்திரன் வந்து பின்னாலேயே கருடன் பின்னாலேயே வந்துடுவார். வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவார். இது வந்து நாகருக்கு போகக்கூடாது, இவருடைய காரியமும் வெற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நாகர்கள் வந்து குடிக்கிறதுக்கு முன்னால், இந்த அமிர்த கலசத்தை குடிக்கிறதுக்கு முன்னால் குளிச்சுட்டு வந்து குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். சரி, நாகம் வந்து அந்த கத்ரு அவெல்லாம் வந்து குளிக்கிறதுக்காக போயிருப்பா. அப்போ வந்து தர்பேல இதை வச்சுருப்பார் இந்த கலசத்தை, அமிர்த கலசத்தை. அப்போ அவர் குளிக்க போகிற சமயத்தில் இந்த இந்திரன் வந்து அந்த கலசத்தை எடுத்துன்னு போயிடுவார். அந்த கலசத்தோடைய அந்த கலசத்துலேருந்து சிந்தின ரெண்டு மூணு துளிகள் இருக்கும் இல்லையா, அது தர்பேல பட்டிருக்கும். அந்த நாக பாம்புலாம் வந்து அதை கொத்தும்போது நாக்கு வந்து ரெண்டாக கட் ஆகிடும். அதான் இன்றைக்கும் கூட நாக பாம்புலாம் பார்த்தா நாக்கு ரெண்டு நாக்கு இருக்கும், ரெண்டாக பிளவு பட்டிருக்கும். அதனால் இப்போ வந்து அவளுடைய இதுவும் இதாகிடும், இவருக்கும் விடுதலை கிடைச்சிடும். இதை பார்த்துட்டு மகாவிஷ்ணு வந்து அமிர்த கலசமே உன் கையில் கிடைச்சும் கூட நீ வந்து அம்மாவை காப்பாற்றணுங்கிற ஒரு பாசத்தில் வந்து
நீ கொடுத்தனால உனக்கு வந்து நீ என்ன வேணும் கேளு தரேன் அப்படிங்கும்போது அப்போ சொல்லுவார் நான் உங்களுக்கு வாகனமாக இருக்கேன். அதான் கருட வாகனம். மகாவிஷ்ணுக்கு வந்து எப்பவுமே வந்து வாகனம் வந்து கருடர். அதனால தான் வந்து அதுதான் அந்த அமிர்த கலசம்னு பேர். ஆமாம். இந்த ஒரு ஒன்றரை டம்ளர் இந்த வெள்ளம் எடுத்துருந்தேன் இல்லையா, அது பிடிச்சது வந்து ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டு நான் கொஞ்சம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கிறேன். அது நடுவில் இதை வந்து நல்லா குறைக்குறேன்னு அரைச்சிக்கிறேன். இந்த வெறும் பைத்தம்பருக்கு தான் ஊற வச்சுருக்கேன், அரைச்சிக்கிறேன். ஜென்ரலாகவே வியாழக்கிழமையும் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் கருடருக்கு உகந்த நாள்னு சொல்லுவாள். அந்த அன்றைக்கி வந்து இந்த பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டால் நம்ம ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த ஏழாம் தேதி அன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஏழாம் தேதி அன்றைக்கி அவரோட நட்சத்திரம் அது ஆடி மாதத்தில் வர நட்சத்திரம் இதை அரைச்சிக்கிறேன். நல்லா கரைஞ்சிடுத்து, கரைஞ்சோடனே அதை வடிகட்டிட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி விழுது பாருங்கள், ரொம்ப ரொம்ப நைஸாக இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிட்டுருக்கேன். போட்ட உடனே இதுவாகிடும். இதை போட்டு நல்லா அப்படியே நல்லா கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் கிண்டணும், கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் அடி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நெய்யும் போட்டு கிண்டணும். நம்ம புராணத்தில் வந்து கருடாவை பற்றி என்ன சொல்லியிருக்கு அது சொல்கிறீங்களா? இது ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரத்துலையும் இருக்குது. ராமாயணத்தில் வந்து ராமனை வந்து நாகபாஷத்தில் வந்து காப்பாற்றினதே கருடர் தான். அப்புறம் மகாபாரதத்தில் வந்து கடைசியாக வந்து கருட வியூகத்தில் தான் பாரதமே யுத்தமே முடியும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மகாவிஷ்ணுக்கு வந்து இந்த வைரமுடியை கொடுத்தது வந்து கருடன் தான். இன்றைக்கும் கூட மேல்கோட்டையில் வந்து விமர்சையாக நடக்கும் வைரமுடி சேவை. அந்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நம்மளோட புராண கதையெல்லாம் வந்து கருடருக்கு வந்து ஒரு பெரிய இடம் இருக்கும். ஆமாம். அதே இப்போ பெரிய திருவடி சின்ன திருவடின்னு சொல்கிறாள் இல்லையா, அதை சொல்கிறீங்களா? பெரிய திருவடி கருடனுக்கு வந்து பெரிய திருவடி, ஆஞ்சநேயருக்கு வந்து சிறிய திருவடி. பெரிய திருவடி அப்படிங்கிறது வந்து பெருமாளோட எப்பவுமே வாகனம் வந்து கருடன் எப்பவுமே இருப்பார். ஆஞ்சநேயர் வந்து குறிப்பிட்ட சமயத்தில் வந்து வாகனமாக இருந்திருக்காரு ராமனுக்கு வந்து ராமாயணத்தில். ஆனால் கருடன் வந்து எப்பவுமே வந்து விஷ்ணுக்கு வந்து வாகனம் வந்து கருடன் தான். அதனால வந்து பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. கெட்டியாக எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அம்மா இந்த பிள்ளையார் குழக்கட்டை பிடிக்கணும் அப்படின்னா அதுமாரி கொஞ்சம் கோபுரகரமாக பிடிச்சி வைக்கணும் வேக வைக்க. தேங்காய் இல்லைன்னா கொப்பரை இது இருக்கோ அதில் இது இல்லாமல் கூட பண்ணலாம். இது வந்து போடணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. புதுசாக தேங்காய் புதுசாக இது வந்து நைவேத்தியம் பண்ணுறதுனால போட்டுட்டு இந்த இதில் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுறேன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இது வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம இட்லி தட்டில் வந்து வேக வைக்கணும். ஒரு 5 to 6 minutes வேக வைக்கணும். கொஞ்சம் ஜலம் ஆறினோடனே கொஞ்சம் ஜலத்தை தொட்டுன்னு அப்படியே நம்ம ஸோ சாதாரணமாக அந்த பிள்ளையார் குழக்கட்டி பண்ணுறோம்ல கொஞ்சம் கோபுரமாக பண்ணணும். அவ்வளோதான். பண்ணி பண்ணி இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா வெந்துடும். முடி வைக்கணுமா? முடி வைக்கணுமா? இட்லி இதில் வேக வைக்கிற மாதிரி தான். இட்லி மாதிரி. நான் நாச்சியார் கோவில் இருக்குல்ல, அந்த வந்து இந்த கும்பகோணத்து பக்கத்தில் கல்கருடர் அந்த போனமே, அந்த கல்கருடர் சேவை டைம் சமயத்தில் அந்த விக்கிரகம் எடுக்க கருடருடைய விக்கிரகம் எடுப்பாங்க கோவிலிருந்து சன்னதியிலேருந்து வெளியே எடுத்துன்னு வரும்போது அந்த அந்த கல் கருடர் வந்து வெயிட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்குமா? இன்னைக்கு கூட இருக்குது. வந்து விக்கிரகத்தை அந்த சன்னதியிலேருந்து எடுக்கும்போது ஒரு 4 பேர் தான் எடுப்பா. அது எடுக்க எடுக்க அது வந்து மூச்சு விடுன்னு சொல்லுவாள். அது அப்படியே பெருசாகிண்டே வந்து வெயிட் ஜாஸ்தியாகிண்டே வந்து கோவில் விட்டு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் தூக்குற மாதிரி 8, 16, 32, 64 இந்த கணக்கில் தூக்கிண்டே வருவாளாம். வெயிட் ஜாஸ்தியாக வரும். கோவிலேருந்து வெளியே வரும்போது ஒரு சமயத்துலலாம் 128 பேர் தூக்குற அளவுக்கு இருக்கும் அது. அப்புறம் அப்படியே சுற்றிட்டு அந்த பிரகாரம்லாம் சுற்றிட்டு கோவிலுக்கு வரும்போது அது வெயிட் குறைஞ்சுட்டே வந்து உள்ளே போகும்போது நார்மல் வெயிட் ஆகிடுமா? கல்கர் நாச்சியர் கோவில். வேற எந்த கோவில் இருக்கு? இது தொட்டு பார்த்து ஆயிட்டு பாருங்கள். அது ஒட்டாமல் எடுத்துக்கிட்டிங்களா? ஒட்டாமல் இருக்குதுல இதை ஆயிடுத்து இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான். நம்ம ஜென்ரலாக வந்து இதில் பார்ப்போம் பாருங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுவியா? சொல்லு. அது வந்து காயத்ரி, இது கருட காயத்ரி. ஓம் தத்புருஷாய் வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரசோதையாத். எப்பயுமே வந்து வானத்தில் பார்க்கும்போது எங்கள் அம்மா சொல்லினே இருப்பா, ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தா அதிர்ஷ்டம் அப்படின்னா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வியாதியே வராது, திங்கக்கிழமை பார்த்தா இன்னமும் இது அதான் நம்ம மனசில் இருக்கிற சஞ்சலமெல்லாம் போயிடும். புதன்கிழமை வச்சா நம்ம என்ன நினச்ச காரியம் நடக்கும், வியாழக்கிழமை வச்சா எந்த தோஷமும் வண்டாது, வெள்ளிக்கிழமை வச்சா இது வரும். இன்னொன்று ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்கம்மா. பார்க்கும்போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சேவிச்சா ரொம்ப விசேஷம் சொல்கிறது நான் சொல்லுவேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டமான பக்ஷி ராஜபக்ஷம். அதுவும் 7ஆம் தேதி அந்த ஆடி மாதத்தில் வர அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப சிம்பிளான இது பண்ணுறது வந்து பெரிய விஷயமே இல்லை. இது பண்ணிவிட்டு நம்ம ஆற்றுல பெருமாளுக்கு சேவிச்சுட்டு பண்ண போகணும். மிச்ச நாள் ஏதாவது வேணினா கூட வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவேன். சொன்ன மாதிரி அம்மா பிள்ளை பாசம் ஜாஸ்தியாகன்றதுனால அதுவும் பண்ணலாம். இந்த பிரச்சனை அம்மாவுக்கு பிள்ளைங்க சண்டைலாம் வராமல் இருக்கும். கருட ஜெயந்தி.